ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சான்ஸ் கிச்சன். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ரெசிபி, இன்ஸ்டண்ட்டாக சாம்பார் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபாரின் கண்ட்ரீஸில் ட்ரை மிஷின் இருக்காது, அந்த மாதிரி இடங்களில் இன்ஸ்டண்ட்டாக சாம்பார் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி இது, பட் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக உங்களுக்கு ரெகுலர் சாம்பார் பவுடர் மாதிரியே இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அது கொஞ்சம் லேசாக செவந்தா போதும், அந்த அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, அதையும் நம்ம இந்த மாதிரி ஒரு பேனில் போட்டு வறுத்துக்கலாம். ரொம்ப சிகப்பாக ஆக்க வேண்டாம். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் துவரம் பருப்பு, இதையும் நம்ம கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். ஜஸ்ட் சூடானா போதும், ரொம்ப சிவப்பாக ஆக்க வேண்டாம். இப்போ அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம நல்லா அதை கூல் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். வெந்தயம் வந்து சாம்பார் பொடிக்கு ஒரு நல்ல மணத்தை கொடுக்கும். இந்த சாம்பார் பவுடர் வந்து அரைக்கிறது ரொம்ப ஈஸி, ஏன்னா ஃபாரின் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ட்ரை மிஷின் இருக்காது, அந்த இடங்களில் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துட்டால் போதும். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதையும் அதே ஹீட்டான பேனில் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அதையும் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப செவக்க வறுத்துறாதீங்க, அப்புறம் சாம்பார் பவுடர் வந்து கஷாயம் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் 2 விரலி மஞ்சள், அதை நம்ம வந்து அம்மி உரலில் போட்டு இடித்து இந்த மாதிரி பொடியாக்கிட்டு அதையும் அந்த ஹீட்டான பேன்லேயே ஜஸ்ட்டு போட்டு எடுத்துட்டால் போதும். இதையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எல்லா பொருட்களையும் நல்லா ஃபஸ்ட்டு கூல் பண்ணிடலாம். இந்த பொருளை மட்டும்தான் நம்ம மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி எடுக்க போகிறோம், அவ்வளோதான். மிளகாவெல்லாம் நம்ம அரைச்சி எடுக்க போகிறதில்ல, வறுக்கவும் போகிறதில்ல. ஸோ நெடியெல்லாம் அடிக்கவே அடிக்காது. இது ரொம்ப ஜஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸில் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 1 கப் 200 கிராம் அளவுக்கு சிகப்பு மிளகாய்த்தூள், கடையிலேருந்து நம்ம வாங்குறது தான். அதுக்கப்புறம் 200 கிராம் அளவுக்கு தனியாத்தூள். அதுக்கப்புறம் சாம்பார் நல்லா கலராக வரணுன்றதுக்காக ஜஸ்ட்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், அதையும் சேர்த்து நம்ம நைஸாக பொடியாக அரைச்சி வறுத்து அரைச்சி வச்சு அந்த பொடியையும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி இது. ஜஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸில் நம்ம சாம்பார் பவுடரை ரெடி பண்ணிடலாம். சாம்பார் பவுடருக்காக காய வச்சு வெயிலில் பொருட்களை எடுத்து ட்ரை மிஷின் கொண்டு போய் அரைச்சி எடுத்து இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட வேண்டாம். வீட்டில் நம்ம அரைக்கிறதுனா கூட சிகப்பு மிளகாயை பேனில் போட்டு அரைக்கும் போது ரொம்ப நெடி அடிக்கும், நம்மளால் வந்து நின்று அதை செய்ய முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாம், மழைக்காலங்களில் வெயில் இருக்காது, நம்மளால் மிளகாய் பொருட்களை காய வைக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி ட்ரை மிஷின் இல்லாத இடங்களில் இந்த மாதிரி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட லேட்டஸ்ட் குக்கிங் வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.